ஹை நான் சஃபிவஸ், நான் உங்கள் கோகுல். இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் பீரியடில் சீனாவுக்கு எதிராக வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஆல்ரெடி 59 அப்ளிகேஷன் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 118 அப்ளிகேஷன் வந்து தடை பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி, இந்த பப்ஜி வந்து இந்தியாவில் வந்து பெருமளவு வந்து அதை காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்புறம் வந்து பள்ளியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து இந்த பப்ஜி பைத்தியமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பப்ஜி தடை பண்ணதுனால எந்த மாதிரியான விளைவுகள் வரும் என்றத நம்ம பொது மக்களிடமும் அதோடைய ரசிகர்களிடமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நிறைய அப்ளிகேஷன் கேம் இருந்தாலும் சரி, இப்போ நிறைய டிக்டாக் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இப்போ பேன் பண்ணுறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாங்க, கவர்மெண்ட் எது பண்ணாலும் அது ஒரு காரணம் ஒன்று இருக்கும், காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போது அதனால் நம்மளோட நிறைய தகவலாம் இல்லை நிறைய திருடுறாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். இது பண்ணுறது ஒரு சைடு வந்து நாட்டு பாதுகாப்பு கூட இருக்கலாம். இப்போ இந்தியாவில் எதனா புதுசாக ஒரு ஆப் கண்டுபிடிச்சி அது நம்ம யூஸ் பண்ணால் நம்ம நாட்டுக்கு தானே பெருமை. அதனால் அது நம்ம ஓகே தான், அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், வடிவல் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அதே பழகிடுன்ற மாதிரி அப்படியே விட்டுற வேண்டியதான். இது நல்லதான், நாட்டுக்கு நல்லதான், கெடுதல்னால் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இப்போ பப்ஜி மோஸ்ட்லி வந்து ஏன்னா 18 அப்ளிகேஷன் இது வரைக்கும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போ பப்ஜி வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இதனால் நீங்கள் சொல்ல வர கருத்து அதெல்லாம் பப்ஜினா சும்மாவா ப்ரோ? எவ்வளோ இருக்குது ப்ரோ, இந்த வேர்ல்டுலேயே இருக்குது ப்ரோ, எவ்வளோ 17 கோடியோ எவ்வளவோ ப்ரோ, அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக ஆடுறாங்க. இப்போ இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ கூட இவன் எங்கே ஸோ பப்ஜியில் தான் இருக்கிறான், ஃபோனை கட்டு பப்ஜியில் தான் ப்ரோ இருக்கான். இப்போ ஃபோன் வந்தானே வெளியே வந்துட்டான், அவ்வளோ இதுவாக இருக்குது ப்ரோ, கஷ்டமாக. ஆனால் இப்போ என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா பப்ஜி இல்லையானா 24 hours அந்த ஃபோன்லேயே உட்காந்துடுறாங்க, அதனால தான் வந்து இப்போ இது வந்து அப்படின்னு இல்லை ப்ரோ. இப்போ ஃபோன் வந்து விளையாட கேட்ட உடனே குத்துணும் ப்ரோ. இப்போ கொடுக்காமல் அடம் பிடிச்சி அவன் வாங்கினானா இப்போ கொடுக்கவே மாட்டான் ப்ரோ. நல்லா ஆடுவேன் ப்ரோ, 4 மணி நேரம் ஆடுவேன், அப்புறம் எடுத்து வச்சுருவேன். நல்லா அவ்வளோ இதுவாக டீப்பாக ஆட மாட்டேன் ப்ரோ. நான் ஆடுற நைட் ஆடிப்பேன், ஃபுல்லாக நைட் நான் ஃபுல்லாக ஆடுவேன். ஒரு 2-3 மணி வரையும் ஆடுவேன் ப்ரோ. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், 10 மணிக்கு 2-3 மணி வரையும் ஆடுவோம் ப்ரோ. ஆமாம், இப்போ பப்ஜி கேம் வந்து எதுக்கு லாக் பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய வந்து சில தகவல்கள்லாம் வந்து மறைமுகமாக போகுது இந்த அப்ளிகேஷன் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அப்ளிகேஷனுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்களா? கேம் ப்ரோ, ஜஸ்ட் கேமு, இந்தியாவுக்கு விட்டு கொடுக்க முடியுமா கேமுக்காக? இந்தியாவுக்கு தான் இருக்கணும் கேம்னா. எவ்வளோ கேம் இருக்குது பார்த்துக்கலாம், சரி விடுங்க என்ன பண்ணுறது, மனசு கஷ்டமாக தான் இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. சண்டை நடக்கும் ப்ரோ, எங்களுக்கு சண்டை நடக்கும், ரொம்ப சண்டை நடக்கும். நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப அசிங்கமாக திட்டுவோம், என்னென்னவோ சண்டை நடக்கும், சுர்ரா சுர்றான்னு அசிங்கமாக சொல்லுவோம். அங்கே மெமரிஸ் அப்படியே போகுது, இதுவும் கடந்து போகணும் அப்படின்னு போயிடுச்சு. ஆ, நிறைய இருக்குது ப்ரோ, பாம்பு போட்டு சாவடிப்பேன், எவ்வளோவோ இருக்குது, பக்கத்தில் நின்று இருப்பான், செம்ம ஃபன் இருக்கும், அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் இப்போதான் கேமுக்கு புதுசாக வந்திருக்கான், ஒரு 3-4 மாதமாக தான் ஆடுறான், அதனால அவனுக்கு கேமை பற்றி அவ்வளோ தெரியும். ஸோ அவனை எனிமே இருக்க மாட்டான் அந்த இடத்துல, நான் சுட்டுட்டே எனிமிடான்னு அவள் தான் பையன் பயந்து அங்கேயே உக்காந்துடான், ஏ அவனை சுட்டுட்டு சொல்லுவேன். ஆனால் அங்கே எனிமே இருக்க மாட்டான் இவன். பப்ஜியில் ஃபன்னுனா எங்களுக்கு வந்தான், இவனை பாம்பு போட்டு சாவடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவோம் ப்ரோ இவனை பப்ஜியில். ஏன்னா இவனுங்க அவ்வளோ வருஷமாக ஆடுறானுங்க, 2 வருஷமாக ஆடுறானுங்க, நான் ஆடல, இப்போ தான் வாங்கி ஆடுறேன். அதனால தான் ஒன் ப்ளஸ் அவர் வாங்குது புது ஃபோன், இப்போ தான் ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும், 35,000 ரூபாய் இதுக்குனே வாங்கினா அவன். நாங்கள் ஐஃபோன் வாங்கலான்னு இருந்தோம், எல்லாம் ஐஃபோன் வாங்கலான்னு இருந்தோம், நாங்கள் வந்து அதுக்குள்ளே பேன் ஆயிடுச்சு பப்ஜி. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, டிக்டாக். எனக்கு தான் ராசி இல்லை. 118 அப்ளிகேஷன் வந்து மீண்டும் வந்து மத்திய அரசு வந்து இந்திய இறைவனுக்கு எதிராக இருக்கிறதுனால வந்து தடை செய்திருக்காங்க. குறிப்பாக அதில் பப்ஜி, அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பப்ஜி பேன் பண்ணுறது எனக்கு என்னவோ கரெக்ட் தான், பிகாஸ் அதனால் வந்து சில பேர்லாம் காலையிலேருந்து நைட்டுக்கு ஃபுல்லாக உட்காந்து கேம் ஆட்டுக்காங்க, டேனால் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் அதர் திங்ஸ். ஸோ இதனால் பாதி பேர் வந்து அட்டாக்லாம் வந்து செத்து போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ரொம்ப இன்டர்தப்பே கேம் ஆடி ஆடி ரொம்ப இதாகிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான், கேமை பேன் பண்ணது அவங்க. இதனால் டெத்தும் கம்மியாகும், ப்ளஸ் வந்து குழந்தைங்களாம் ஃபோனை வச்சுட்டு தே கேன் கோ அவுட் சைட் வேர்ல்ட் போய் பார்க்கலாம் அவங்க. ஸோ நான் என்னை பொறுத்தக்கு இது பாசிட்டிவ் தான் பேன் பண்ணது. சார், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 118 அப்ளிகேஷனுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியும் கேமும் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? பப்ஜிலேருந்து வந்து முக்கியமாக சொல்ல போனாக்கா அது
இப்போ குழந்தைங்களோட மைண்டு தான் வந்து மாற்றமே தவிர அவங்களோட மைண்டு வந்து படிக்கிறதுக்கு இருந்தால் போகாது. இந்த கேம் விளையாடுறது, மற்றபடி வீடியோ பார்க்குறது, இதில் தான் அவங்க மைண்டு போதே தவிர மற்றபடி எதுவும் வர இல்லை. பேரண்ட்ஸாக இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்கில் ஃபோனை கொடுத்துட்டு வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? முக்கியமாக போனாங்க பேரண்ட்ஸில் விட ஃபாதரை விட மதர் தான் ரொம்ப தப்புன்றாங்க. ஏன்னா அதை கொடுத்தாக்கா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக. ஏன் சார் இந்த கலாச்சாரம் வந்து இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று இதுக்கு முன்னே எப்படி இருந்திருக்கும், இப்போ ஏன் சார் இப்படி இருக்காங்க? அதுவும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேம் அது இது மொபைல் வந்ததுலேருந்து தான், அந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. பப்ஜி நான் வந்து சீசன் 2ல 2 வருஷமா விளையாடிருக்கேன். 11 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 1 விளையாட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம், திரும்பி நைட்டு 7 to 9 விளாடுவோம். அதுக்கப்புறம் திரும்பி சாப்பிட்டு கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நைட்டு 12 ஆரம்பிப்போம். விடிகாலில் 3 மணியில் நான் 4 மணிக்கு அப்படி முடிச்சிடுவோம். அப்படி இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ வேலை யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம், அதுக்கு எதுனா வீடியோ கிளிப் எடுக்கணும். அதனால அப்புறம் நாங்கள் கொஞ்சம் மேட்ச்லாம் விளாடுவோம், எப்படி சொல்கிறது ஜெயிச்சா காசு வரோம் அதெலாம் விளாடுவோம். அதெல்லாம் மோஸ்ட்டாக நைட் டைமில் தான் விளாடுவோம். அதனால் நாங்கள் மோஸ்ட்டாக நைட்லேயே தான் விளாடுவோம். காம்படிட்டிவ் இப்போ தான் ப்ரோ எங்கள் டீம் எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர் டாக் டீமாக இருந்தோம், இப்போ தான் டயர் 3 ப்ரோ. அதாவது எப்படி சொல்கிறதுனா, சும்மா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே கிரிக்கெட் ஆட்டி இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போய் கிரிக்கெட் அது மாதிரி நாங்கள் வந்து இப்போ தான் டயர் 3 செலக்ட் ஆனோம். அதில் போய்ட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பிஎம் அது ஐபிஎம்பி அது மாதிரி போய் விளாட்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே பேன் பண்ணிட்டாங்க, வாய்ப்பெல்லாம் போச்சு ப்ரோ. சரி, இந்த அப்ளிகேஷன்லாம் வேணான்னு யார் முதல்ல பேரண்ட்ஸாக இருக்கலாமா? பேரண்ட்ஸ் தான் ப்ரோ. என்ன ப்ரோ கேள்வி, வீட்டில் எவ்வளோ சண்டை நடக்குது? வந்ததுல நான் அங்கே வந்து உடனே ஓடி வந்து கேட்குறேன், ரமேஷ் நியூஸ் பார்த்தியாடா அப்படின்றேன். அவங்க அம்மா பக்கத்துலேருந்து போயிச்சு பப்ஜி போயிச்சு பப்ஜி போயிச்சுமா, ஏமா கத்துற என் லைஃபே போயிச்சுமா, எங்கே போய் இதாம்மா வேலையாக உட்காந்து இருந்தோம் அப்படின்ற. எனக்கு நிம்மதியாக இருக்கா போடா ஜாலியாக இருந்தாங்க அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும், சரி விடுங்க. ஆமாம் அதுதான் ப்ரோ உட்காந்துருந்தோம், ஸ்ட்ரீமிங் ஃபுல்லாக அதில் தான் உட்காந்துருந்தோம். எல்லாமே போயிடுச்சு இருந்தோம் அதுலேயும், அது கூட இல்லை இப்போ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பப்ஜி தான். நான் விளாட மாட்டேன் ஆனால் நானே விளாட்றேன். என்ன பண்ணுறது, அதனால் எதுக்காது அப்படின்ட்டு, சரி பப்ஜி ஆகிடும் பப்ஜி நல்லா ஆடுறேன் நல்லா ஜாலியாகிறானே சொல்லிட்டு அதுக்கோசம் வந்தான் ப்ரோ. அதுக்குன்னே ஃபோன் வாங்கினான் ப்ரோ, அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃபோன் வாங்கினான் விளாட்றதுக்குன்னே. நான் கூட புக் பண்ணலான்னு இருந்தேன் ப்ரோ, ஐபேடு ஐபேடு 7th ஜென்ரேஷன் ப்ரோ. அதுக்குள்ளே இந்த மாதிரி போகிறோம். சரி ப்ரோ, இப்போ அப்ளிகேஷன் வேறு எதுனா வருதுன்னா மீண்டும் நீங்கள் வந்து விளையாட ரெடியாக இருக்கு இல்லை? பப்ஜி தான் வேணும், பப்ஜி தான் ப்ரோ வேணும். எனிமி வரும்போது தெரியுமா ப்ரோ? எதுவுமே தெரியாது. இதுவே பப்ஜியில் பாருங்க, ஃபுட் பிண்ட் காட்டும், கார் எதாவது வச்சுனா எல்லாமே காட்டும் ப்ரோ. அந்த மாதிரி அதில் இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தது அதுதான் நான் ஒத்துக்கிறேன், அது வரலன்னா ஒத்துக்கல. அதான் வந்து சனா, பட் எது நல்லா இருக்கு, பப்ஜி தான் எல்லாருமே ஆடுறது, பப்ஜி தான். அந்த சின்ன சின்ன பசங்க தான் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ஆடி ஃப்ரீ ஃபயர் சுற்றுறானுங்க. அதுவும் பேன் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ரெண்டுமே ரெண்டு பேருமே வந்து கஷ்டப்படும்ல. ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டு பப்ஜி விட்டுருக்கலாம் ப்ரோ, அதாவது பப்ஜியை போட்டு இப்போ எல்லாருக்குமே கஷ்டம் ப்ரோ. லவராக இருந்தாலும் சரி, லவர்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க ஃபுல்லாக பப்ஜி பப்ஜி காலெலாம் வந்துச்சுன்னா கட் பண்ணி விடுறது, அப்புறம் அவங்க கிட்ட திட்டு வாங்குறது அதெல்லாம் நிறையா இருந்தது. இப்போ ஜாலியாகிறாங்க அவங்க, கால் பண்ணி எங்கள் அக்காலாம் கால் பண்ணி கலாக்குறாங்க, பப்ஜி போச்சா அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பொண்ணுங்க, எங்கள் அம்மா, அப்புறம் என் தங்கச்சி, அவள் இப்போதைக்கு அவள் தான்.
எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கலாம் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம். அவங்கலாம் கானு பார்த்தியா பப்ஜிலாம் வேஸ்ட்டு ஃப்ரீ அது மாதிரி. எங்கள் அம்மாலாம் அப்பா எனக்கு 45,000 ரூபாய் மிச்சம் ஃபோன் கேட்டிருந்தால எனக்கு மிச்சம் 45,000. என் தங்கச்சி நாடானா நான் பேசணேன் பப்ஜிலாம் விளாட ஆளாளுக்கு ஒரு டைப்பில் கலாய்க்கிறாங்க ப்ரோ. இல்லை இவனும் பாதி பேர் ஸ்டேட்டஸ் வேறு போட்டு சாவடிக்கிறான் நம்மளை டேக்லாம் பண்ணுறானு விருப்பம் இருக்குது ப்ரோ. என்ன பண்ணுறது தெரியல. நான் இப்போதான் ப்ரோ விளாட்றேன் ஒரு வருஷமா விளாட்றேன் ப்ரோ. கலாச்சாரம் ப்ரோ எங்கள் வீட்டிலலாம் விளாடாத ஃபோன்லாம் வச்சிருவேன் முன்னே ஃபோனில் கேம்லாம் விளாடாத அப்படின்னா அதே மாதிரி விளாட்னே இருப்பேன். போ போய் காப்பி துளாயிடுவா போய் டீ துளாயிடுவா அப்படின்னு விளாட்னு இனிமே வந்துடுவா பார்த்து ஏ இனிமிடா இனிமிடானுவா இப்போ காப்பி துளாயிடுவா போ அப்படின்வா அது மோ கம்னுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அச்சுருவானுங்க ஏ ஊட்டண்ணா ஊட்டண்ணா ஊட்டண்ணான்னு அதுக்குள்ளே வந்து ஏற்றி விட்டு சா வச்சிருவானுங்க. சரி போட்டோம் என்ன பண்றது நம்ம.